பேபி, என்ன நடு ராத்திரில கூட்டிட்டு வந்து போட்டோ எடுக்கணும், அதுவும் இந்த மவுண்டன்ஸ் நடுவுல அப்படின்னு கேக்குற? நீ கிரேசிடா. ஏய், வெயிட் பண்ணுப்பா, நம்மளோட நல்ல தருணங்களை நம்ம போட்டோவா எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் கடைசி போட்டோ. என்னது, லாஸ்ட் போட்டோவா? அப்புறம் வேற என்ன? இன்னைக்கு ராத்திரி மட்டும்தான் நீ என்னோட காதலி, நாளைக்கு நீ என் மனைவி ஆயிடுவில்ல. நேரா அதர்ஸோட கண்ணிலேயே அடிச்சுக்கிட்டு இருந்தது. அப்ப அந்த கார்ல இருந்து ஹாரன் சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. அப்புறம் அந்த பொண்ணோட அலறல் சத்தமும் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு ஆதர்ஸ் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அவரோட கால் நடுங்க ஆரம்பிக்குது. அப்புறம் பயத்துல கார்ல இருந்து அவர் கீழே இறங்கி நிக்கிறாரு. முழுவதும் ரத்தமா இருக்கு. அதை அப்படியே பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த பொண்ணோட உடம்புல இருந்து மெது மெதுவா ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்தது. இப்ப ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல கிடக்குற அந்த பொண்ணு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆதர்ஸ் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதை நினைச்சு ஆதர்ஸ் ரொம்ப வேதனையாகி அந்த பொண்ணை நோக்கி ரொம்ப வேகமா ஓடுறாரு. ஓடி போய் அந்த பொண்ணை கையில எடுத்து அந்த பொண்ணை தன்னோட மடியில வச்சுக்கிட்டு ஆதர்ஸ் ரொம்ப சத்தமா அழுதுகிட்டு இருந்தாரு. ஏன்னா அவரோட காதலி இப்ப உயிரோடவே இல்லை. 5 வருடங்கள் கழித்து 30 வயசான ஆதர்ஸ் அதே ரோட்ல ரொம்ப வேகமா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. 5 வருஷத்துக்கு முன்னாடிதான் அதே ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. ஏன் தெரியல, அவர் அந்த ரோட்ல போகிற எல்லா நேரத்திலையுமே அந்த இடத்துல ரத்தமாவே இருக்கு. ஆனா இப்ப அவர் அவரோட காரை ஸ்லோ பண்ணாம ரொம்ப தயக்கத்தோட அந்த ரோட கடந்து போய்கிட்டு இருக்காரு. அவர் அந்த ரத்தத்தை பார்த்தே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு அவருக்கு முன்னாடி வந்து நிக்குது. அவர் பிரேக் போட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற முயற்சி பண்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அவரோட கார் போய் ரொம்ப வேகமா அந்த பொண்ணை இடிச்சிருது. அப்புறம் அந்த பொண்ணு அப்படியே கீழே விழுந்துடுறா. ஆதர்ஸ் அவரோட காரை நிறுத்திட்டு ஆக்சிடென்ட் ஆன அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப வேகமா ஓடி போறாரு. அவர் பக்கத்துல போய் பார்க்கும்போது அந்த பொண்ணோட முகம் முழுவதும் ரத்தமா இருந்தது. அந்த பொண்ணு யாருன்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்தது. ஆதர்ஸ் அந்த பொண்ணோட நாடி பிடிச்சு பாக்குறாரு. அந்த பொண்ணு சாவோட விளிம்புல இருக்குன்னு அவருக்கு நல்லா புரியுது. உடனே அவர் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வர சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு தண்ணி கொடுக்கலாம்னு தான் கார் கிட்ட போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வேகமா திரும்ப வர்றாரு. அவர் திரும்பி வந்து பார்க்கும்போது ஆக்சிடென்ட் ஆன அந்த இடத்துல அந்த பொண்ணு இல்ல, அந்த இடத்துல ரத்தம் கூட இல்ல. அவருக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு அந்த இடம் ரொம்ப குளிர்ச்சியா உணர்றாரு. இது எப்படி நடக்கும்? அந்த அடிப்பட்ட பொண்ணு அதுக்குள்ள எங்க போயிருப்பா? ஆதர்ஸ் இதை சொல்லிட்டு மறுபடியும் அவரோட காரை நோக்கி அவரு ரொம்ப வேகமா ஓடி போறாரு. அப்புறம் போய் அவரோட காரை ஸ்டார்ட் பண்றாரு. அப்புறம் அப்படியே இயற்பி மிரரை பாக்குறாரு. பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறத அதுல பாக்குறாரு. அந்த பொண்ணோட முகம் முழுவதும் அப்படியே ரத்தமாவே இருந்தது. ஆனா ஆதர்ஸ் காரை நிறுத்தாம ரொம்ப வேகமா வீட்டுக்கு போயிடுறாரு. அவர் வீட்டுக்குள்ள போய் நடந்த எல்லாத்தையும் அவரோட மனைவி கிட்ட சொல்லலாம்னு முயற்சி பண்ணும் போது அவரோட மனைவி அவருக்கு முன்னாடி வந்து ஆதர்ஸ்க்கு இனிப்ப ஊட்டிட்டு அவங்க சொல்றாங்க, என்னங்க, நம்ம வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒரு வேலைக்கார நான் தேடிட்டேங்க. அதான் என் டெலிவரி ஆகுற வரைக்கும் அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க. சோ நீங்க கவலைப்படாதீங்க, வாங்க. இப்படி சொல்லிட்டு ஆதர்ஸோட மனைவி கணிகா ஆதர்ஸோட கையை பிடிச்சு அவரை கிச்சனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க புது வேலைக்காரி ஏற்கனவே அங்க பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தாங்க. இருக்கு ஆதர்ஸ் இதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அவரோட மனைவி கணிகா சொல்றாங்க, என்னாச்சுங்க, என்னாச்சு? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி, இவங்க இவங்களோட வேலையை பார்க்கட்டும். வேலையை இவங்க பார்த்தாங்களா, சம்பளம் கூட ஏத்தி கொடுக்கலாம். இப்படி சொல்லிட்டு ஆதர்ஸ் ரொம்ப வேகமா அவரோட பெட்ரூம்க்கு தூங்க போறாரு. இப்போ மிட்நைட் ஆயிடுச்சு. அவங்க மனைவி தூங்குறத பார்த்துட்டு ஆதர்ஸ் எழுந்து நேரா மோனிகாவோட ரூம்க்கு போறாரு. அப்புறம் மோனிகாவை எழுப்பி அவர் கேக்குறாரு, யார் நீ?
உண்மையை சொல்லு, யார் நீ? இல்ல நான் போலீஸுக்கு கால் பண்ணுவேன். சார், நான் கூட இப்பவே போலீஸ கூப்பிடணும்னு நினைக்கிறேன். அது கூட ஒரு வேலைக்காரோட ரூம்ல ஒரு நடுராத்திரியில உங்களுக்கு என்ன சார் வேலை? என்ன என்ன கற்பழிக்க வந்திருக்கீங்களா? நான் இங்க இப்ப கத்துனா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கும் மிஸ்டர் ஆதர்ஷ். மோனிகா அப்படி சொன்னதை கேட்டு ஆதர்ஷ் அப்படியே திகச்சு போயிடுறாரு. வேற வழி இல்லாம அவரோட ரூமுக்கு அவர் மறுபடியும் திரும்ப போறாரு. அப்ப மோனிகா திடீர்னு அவரோட கைய பிடிச்சு அவரை தான் பக்கமா இழுத்து அவர் அப்படியே அவங்க கட்டி பிடிச்சாங்க. அப்போ ஆதர்ஷ் சொல்றாரு, என்ன விடு, என்ன விடு, என்ன அழிக்க நினைக்கிற ஒரு கேவலமான பொண்ணு நீ. என்னது, நான் கேரக்டர்லெஸ் பொண்ணா? என்ன பேசுற ஆதர்ஷ், நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்காக என்ன தப்புன்னு சொல்றியா நீ? வெக்கமா இல்ல? இந்த 5 வருஷத்துல நீ எவ்வளவு மாறி போயிருக்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிருக்கியா? நீ அந்த காரை ஓட்டிட்டு வந்து என்ன நடு ரோட்ல நிக்க வச்சு அந்த காரை என் மேல ஏத்திட்டு போன, எனக்கு அது ஞாபகம் இல்லைன்னு நினைக்காத, அது நீ தான். எனக்கு அது நல்லாவே தெரியும். என்னோட வாழ்க்கைய நீ நாசம் பண்ணிட்ட. நான் என்ன பண்ண, உன்னை லவ் பண்ண, அது தப்பா? ஒருவேளை உனக்கு என்ன பிடிக்கலன்னா என்ன சாகடிச்சிருக்க கூடாது, வேணான்னு சொல்லிருக்கணும். மோனிகா இப்படி சொன்னதை கேட்டு ஆதர்ஷ் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. உண்மைய கேட்டதும் அவர் அப்படியே நடுநடுங்கி போயிடுறாரு. நீ போய் சொல்ற மோனிகா, ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் உன் மூச்சை செக் பண்ணி பார்த்தேன், நீ ஏற்கனவே செத்துட்ட, அதனால தான் நான் உன் பணத்தை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டேன். என்னது, நான் உயிரோட இருக்கனா? யார் சொன்னாங்க உனக்கு நான் உயிரோட இருக்கேன்னு சொல்லி? ஒரு வாட்டி கிடையாது, 2 வாட்டி நீ என்ன அந்த கார் ஏத்தி சாகடிச்சிருக்க, அப்ப எப்படி உயிரோட இருக்க முடியும்? அப்படி சொல்றது உனக்கு கஷ்டமா இல்லையா? இப்படி சொல்லிட்டு மோனிகா அப்படியே ஆதர்ஷ கீழே தள்ளி விடுறாங்க. அப்புறம் மெது மெதுவா அப்படியே மோனிகாவோட முகம் ரொம்ப பயங்கரமா மாறுது. அவங்களோட முகம் ரத்தத்தால நனைஞ்சிருக்கு. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அவங்களோட முகம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி மோனிகாவோட முகம் முழுவதும் ரத்தமா இருந்தது. ஆதர்ஷ் அதை பார்த்து பயந்து போயிடுறாரு. இப்ப மோனிகா உயிரோட இல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்க மறுபடியும் இங்க வந்தது ஆதர்ஷ பழிவாங்க தான் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சது. இதை தெரிஞ்சுக்கிட்ட மோனிகா ஆதர்ஷ் கிட்ட சொல்றாங்க, அவ்வளவு பயப்படாத, உன்ன நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். மொதல் உன்னோட குழந்தை, அப்புறம் உன்னோட பொண்டாட்டி, அதுக்கப்புறம் தான் நீ சாகுவ. ஆனா நான் பண்ண தப்புக்கு நீ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க சொல்லு. அப்படியா, அப்ப நீ ஒரு விஷயம் பண்ணு, தினமும் உன்னோட பாடியில ஒவ்வொரு பார்ட்டும் எனக்கு கட் பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணா உன்னோட குடும்பத்த ஆளுங்களை நான் இதோ பண்ண மாட்டேன். மோனிகா அப்படி சொன்ன உடனே ஆதர்ஷ்க்கு ரொம்ப அதிகமா கோவம் வந்துருது. அப்புறம் அவரு சொல்றாரு, என்ன முட்டாள்தனம் இது, நேத்து எனக்கு நீ ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கும் நீ எனக்கு ஒண்ணுமே இல்லை, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த, 3 வருஷம் நீ என் கூட இருந்ததால நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் நினைச்சுக்கிட்டு இருந்தியா? நான் பணக்கார குடும்பத்தை சேர்ந்த கோடீஸ்வரன், நீ ஒரு என்ஜிஓவில் வேலை செய்யற சாதாரண பொண்ணு, நான் 3 வருஷம் உன் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன், நீ எனக்கு உன்னை கொடுத்த, உன்ன மாதிரி ஒருத்தையை என்னால் தினமும் காசு கொடுத்து வாங்க முடியும், உன்ன மாதிரி ஒருத்தையை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ நீ பேயாயிட்ட, உன்னை நான் மந்திரவாதியை வச்சு அடக்கிறேன் இரு. ஆதர்ஷ் மோனிகா கிட்ட அப்படி சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்ததும் அவர் பார்க்குறாரு, அவர் பார்த்த அந்த காட்சியால் அவர் அப்படியே பயத்தில் உறைஞ்சி போய் நிற்கிறாரு. ஏன்னா அவருக்கு முன்னாடி அவரோட மனைவி வீட்டுக்கு மேலே காற்றுல பறந்துக்கிட்டு இருந்தாங்க. இருந்து போன மோனிகாவும் அதே இடத்துல இருந்தாங்க. அவங்க ஆதர்ஷோட மனைவியோட உடம்ப ஒரு கையால குத்தி உடம்புக்குள்ள இருந்து ஒரு சதை எடுத்து அதை ஆதர்ஷ் மேல தூக்கி போடுறாங்க. இதை பார்த்து ஆதர்ஷ் ரொம்ப பயந்து போயிடுறாரு. நான் மனைவியோட இந்த நிலைமையை பார்த்து அவர் ரொம்ப பயந்து போய் மோனிகாவோட ஆன்மா கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. தான் மனைவியை விட சொல்லி மோனிகாவோட ஆன்மா கிட்ட கெஞ்சுக்கிட்டு இருக்காரு, மோனிகா என் மனைவியை விட்டு அவ அம்மா பார்க்க போறா, நீ என்ன சொன்னாலும் நான் பண்ண தயாரா இருக்கேன், ப்ளீஸ் நீ அவளை விட்டுரு, ஆனா நான் இறந்து போயிட்டா என் குடும்பத்துக்கு என்ன ஆகும், ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு என்ஜிஓக்கு என் சொத்தெல்லாம் நன்கொடையா போயிடும், என் குடும்பமே அழிஞ்சு போயிடும். நீ என்கிட்ட வந்து இப்படி கெஞ்சுகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. சரி, நீ ஒரு வேலை பண்ணு, நீ இப்படி கெஞ்சிட்டு கஷ்டப்படுறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீ என்ன பண்ணு, ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்க போய் நீ ஒரு மென்டல்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணு,
அந்த ஹாஸ்பிட்டலியே மெண்டலுங்க நடுவுல நீ இருக்கணும். அங்க நீ அவஸ்தப்படுறத நான் பாத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப உன் குடும்பத்தாளுங்க சந்தோஷமா இருப்பாங்க. என்னால இதை பண்ண முடியும். நான் இப்பவே மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்றேன். நான் போனதுக்கு அப்புறம் நீ என் குடும்பத்தை எதுவுமே பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடு. சரி, நான் சொன்னபடி நீ பண்ணிட்டினா உன் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அது எல்லாமே நீ அவஸ்தப்படுற வரைக்கும் தான். மோனிகா அப்படி சொன்னதும் ஆதர்ஸ் அப்படியே அமைதியாயிட்டாரு. ஏன்னா அவரோட மனசுல அவர் ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட மோனிகா சொல்றாங்க, உமால எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லடா. நீ என்ன பண்ணு, ஒரு பேப்பர் இருக்குல்ல, பேப்பர் எடுத்துக்கோ, சைன் பண்ணு. அதுக்கப்புறம் நீ ஒரு மென்டல், என்ன தயவு செய்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுது. அப்புறம் உன்னோட பொண்டாட்டி, அப்பா அம்மா, உன் சொந்தக்காரர்கிட்ட எல்லார்கிட்டயும் சைன் வாங்க, சரியா? மோனிகா அப்படி சொன்னதும் ஆதர்ஸ் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு. அவர் இன்னும் கூட ஏமாத்த நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா மோனிகா ஆதர்ஸோட மனைவி கன்னிகாவோட கழுத்தை ரொம்ப அழுத்தமா நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கன்னிகா வெளியால தூக்கத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட கண்ணில இருந்து கண்ணீர் நிற்கவே இல்லை. கன்னிகா அப்படி கஷ்டப்படுறத பார்த்து ஆதர்ஸ்க்கு அவரோட எண்ணம் அப்படியே மாறிடுது. அப்ப கன்னிகா அவங்களோட கடைசி மூச்சை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆதர்ஸ் கனத்த இதயத்தோட பேனாவை எடுத்து அங்க இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ல அவர் கையெழுத்து போட்டுறாரு. அப்புறம் அடுத்த நாளே அவரை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுறாங்க. அவரோட மனைவி கனிகா அவர்கிட்ட நிறைய தடவை கேட்கறாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் ஒரு பைத்தியக்காரர் மாதிரியே பதில் சொல்றாரு. கனிகா கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் கொடுக்கல. ஆதர்ஸ் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இதோட 8 வருஷம் முடிஞ்சிடுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் யாருக்கிட்டையும் வாய் திறக்கவே இல்லை. அவர் பைத்தியக்காரர்களுக்கு மத்தியில பாதி பைத்தியக்காரரா வாழ்ந்துட்டு வர்றாரு. திடீர்னு ஒரு நாள் பியூன் ஒரு ரூம்க்கு அவரை கூட்டிட்டு போறாரு. அவரை சந்திக்க 2 பேர் வந்திருக்கிறதா அவர்கிட்ட சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அந்த பியூன் அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. அப்புறம் 2 பொண்ணுங்க அந்த ரூம்குள்ள வராங்க. அவங்கள ரொம்ப காலமாவே ஆதர்ஸ்க்கு தெரியும். அவங்கள பார்த்து சத்தமா சிரிச்சுக்கிட்டே ஆதர்ஸ் சொல்றாரு, இங்க வந்திருக்கிறது 2 பேர் இல்ல, 2 பேர்ல ஒருத்தங்க ஆத்மா. ஆதர்ஸ் இப்படி சொன்னதை கேட்டு அந்த பியூன் ஆதர்ஸை திட்ட ஆரம்பிக்கிறாரு. வாய் மூடு பைத்தியமே, உயிரோட இருக்கிறவங்களை செத்து போயிட்டாங்கன்னு சொல்ற. அந்த பியூன் சொன்னதை கேட்டு ஆதர்ஸ் 1 நிமிஷம் அப்படியே அதிர்ந்து போயிடுறாரு. அவருக்கு முன்னாடி அவரோட மனைவி கனிகாவும் மோனிகாவும் அங்க நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப மோனிகா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, இன்னொரு விஷயம் கூட உங்ககிட்ட சொல்லணும், நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். கனிகாவும் மோனிகாவும் தான் ஆதர்ஸை சந்திக்க வந்திருந்தாங்க. ஆமா, அவ உயிரோட தான் இருக்கா. நீ அந்த மலையில இருந்து அவளை தள்ளிட்டல, அப்ப அவ கீழே வந்து விழல. அப்ப அவ ஒரு மரத்துல மாட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அந்த பக்கம் நான் வந்து அவளை காப்பாத்தினேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, உன் தலையெழுத்து நல்லா இருக்கா இல்ல அவ தலையெழுத்து நல்லா இருக்கான்னு தெரியல. அவளோ நீ ஒவ்வொரு வாட்டியும் சாகடிக்க போகும்போது நான் அந்த பக்கம் வந்து அவளை காப்பாத்திருக்கேன். அந்த ஆக்சிடென்ட்ல நான் செத்த மாதிரி உனக்கு நம்பிக்கை வரணும்னு சொல்லிதான் நாங்க நிறைய நடிச்சோம். என்னோட அக்கா கூட எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஹோ, அக்கான்னு சொல்ற யாருன்னு நினைக்கிறியா? என்ன மாதிரி இவங்க கூட ஒரு அனாதை. என் கூட தான் நான் இருந்த என்ஜிஓல என் கூட இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பணம் இருக்கும் போது நீ ஒரு முட்டாளா இருந்த, இப்ப இன்னும் பெரிய முட்டாளா இருக்கிற. இப்ப பணம் இல்லாத முட்டாள்டா நீ. என்ன சொன்ன, உன்னோட பணம், உன்னோட ஆஸ்தி இதெல்லாம் உனக்கு வேணும்னு சொன்னியான் டேய் முட்டாள். அது எப்பயோ அந்த என்ஜிஓ பசங்களுக்கு போய் சேர்ந்துடுச்சுடா. இதுக்கப்புறம் நீ பணம் இல்லாத ஒரு முட்டாளா தான் இருக்க போற. இதுக்கப்புறம் கூட நீ உன்னோட வாழை ஆட்ட முடியாது. உன்னை நான் கொலை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். மோனிகா அப்படி சொன்னதும் ஆதர்ஸ் அதிர்ந்து போயிட்டாரு. அப்ப கனிகா ஆதர்ஸோட வாயில இனிப்பு ஊட்டுறாங்க. அப்புறம் ஆதர்ஸ பார்த்து சொல்றாங்க, ஸ்வீட் சாப்பிடு, அதான் உனோட ஃபேவரட் ஸ்வீட், டெய்லி சாப்பிட்டுட்டு வரியா அதுதான். அதுல கொஞ்சம் கொஞ்சமா ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணி உன்னை பைத்தியக்காரன் ஆக்கிட்டு வரேன். இது எல்லாத்தையும் ஒரு சில மாதிரி உட்கார்ந்து ஆதர்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. தான் பண்ண ஒரு தப்புக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைக்கும்னு அவரு கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டாரு. அவர்கிட்ட இவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த பணத்தோட திமிரால தான் இப்ப இவர் இந்த நிலைமைக்கு வந்துட்டாரு. இந்த முழு கதையும் கேட்டு ஆதர்ஸ் ரொம்ப சத்தமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் தான் தலைமுடிய பிச்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இது அந்த போதையோட விளைவா இல்ல அவருக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சு போயிடுச்சான்னு தெரியல. ஆனா அவர் சிரிச்ச அந்த சிரிப்பு அந்த அறை முழுவதும் எதிரொலிச்சது. அப்ப மோனிகா ஆதர்ஸ பார்த்து ஆதர்ஸ் கிட்ட கேக்குறாங்க, ஆதர்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ராத்திரி நீ என்ன பாசமா என்னன்னு கூப்பிட்டுன்னு சொல்லி?
இதை சொல்லிட்டு கன்னிகாவும் மோனிகாவும் அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. அப்போ ஆதர்ஸ் ரொம்ப சத்தமாக கத்துனாரு, மோனிகா என் காதலியே. பயங்கரமாக இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.